வறுமைக்கு மத்தியிலும் விளையாட்டுத் துறையில் சாதித்த பலர் இம்மத்தியில் இருக்கின்றார்கள். அவ்வாறு குண்டெறிதல் போட்டியில் சர்வதேச அரங்கில் பிரகாசிக்கும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் ஒரு வீராங்கனை தொடர்பில் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் இன்று ஆராய்கின்றது. எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஸ்போர்ட்ஸ்னா விருப்பம். ஆனா எனக்கு ஒரு சிறந்த பயிற்சியோ அல்லது அந்த பயிற்சிக்கான வழிமு வகைகளோ இல்லாட்டி வருமானமோ அந்த அளவுக்கு இல்ல. வீட்டுல ஒரு வறுமையான சூழ்நிலையில தான் நான் உயர்தரம் மட்டும் படிச்சிருக்கேன். 2017 தேசிய விளையாட்டு விழாவில் 20 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான குண்டெறிதல் போட்டியில் சாதித்த ஜேசுதாசன் ஜெசிந்தா என்ற வீராங்கனையை இவர். தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் இவர் உயரம் பாய்தல், குண்டெறிதல் மற்றும் நீளம் பாய்தல் போட்டிகளில் திறமையான வீராங்கனையாக திகழ்கின்றார். அதற்கான சான்றுகளை இவை. குடும்பத்தின் வறுமையை இவரது லட்சியத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தந்தையின் வருமானம் குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கே போதுமானதாய் அமைந்துள்ளது. என் மக வந்து ஸ்போர்ட்ஸ் செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மெடல் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாலும் இனி நேஷனல் மீட்டிங் போகும்போது எங்களுக்கு கஷ்டம், காசு பிரச்சனை. வறுமைக்கு மத்தியிலும் தனது திறமையை நிரூபிக்க ஜெசிந்தா ஒருபோதும் தவறியதில்லை. சர்வதேச ரீதியில் இலங்கையின் பெயரை ஸ்திரப்படுத்த துடிக்கும் இந்த வீராங்கனையை உருவாக்குவதன் மூலம் சர்வதேச வீராங்கனை ஒருவரை உருவாக்கிய பெருமை எமது சமூகத்தை சேரும். காளிமுத்து சந்திரன், ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்காக தலைவர்.